தங்கலான் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான வார் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் 5th August நடக்க போகுது. அண்ட் இந்த படம் வந்து August 15th ரிலீஸ் ஆயிரு. அதே சமயத்தில் இன்னைக்கு கோட் படத்துடைய 3rd சிங்கிளான ஸ்பார்க்கோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த தங்கலான் சாங் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அறிவு, அண்ட் மியூசிக் எழுதி பாடியிருக்காரு ஜிவி பிரகாஷ். அண்ட் அங்கங்கே ஓக்கல்ஸில் நம்ம அறிவு அவர்களுடைய வாய்ஸும் நம்மளால் கேட்க முடியும். ஸோ இந்த பாட்டை பற்றி முதல்ல பேசுவோம். ஸோ தங்கலான் படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கொடுத்துட்டே இருந்திருக்கு. அந்த ட்ரெய்லருமே அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த சாங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த லிரிக்கல் வீடியோ ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த லிரிக்கல் வீடியோட விஷுவல்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் அங்கங்கே அந்த படத்துடைய கிளிம்ஸ் காட்டுவாங்க, அது பார்க்கும்போது இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஹை பண்ணுது. ஆல்ரெடி அந்த ட்ரெய்லரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு, அண்ட் இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த புலி வர மாதிரிலாம் காட்டுறாங்க, அது கூட விக்ரம் அவர்களுக்கான சண்டையெல்லாம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ டாக்கிங் அபவுட் த சாங், இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான குரூஷியலான டைமில் ஒரு சண்டை நடக்கும்போது, ஆல்ரெடி வார் சாங்னு போட்டிருக்காங்க, ஸோ ஒரு வார் நடக்கும்போது வர ஒரு பாட்டாக தான் இந்த பாட்டு அமைய போகுதுங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ தங்கலான் படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் பேசும்னு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். நிறையா பேருக்கு அந்த கேள்வி இருந்தது, இது வந்து முன்னாடி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதில் ரஞ்சித் அவர்களுடைய அரசியல் எப்படி பேசுவார் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பாட்டிலேயே வந்து நம்ம ரஞ்சித் அவர்களுடைய அரசியலை வந்து பார்க்க முடிஞ்சது, அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு லைன் வரும், வருணம் அது உடையும், நம் தருணம் அது விரையும், மண் சனமும் தலை நிமிரும், முன் பறை எங்கிலும் அறையும்னு. ஸோ நீங்கள் பாட்டாக பார்க்கும்போது ஓகே, இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க பிளாஸ்ட் ஆகி சண்டை போடும்போது இந்த பாட்டு வருது, அதனால் இந்த லிரிக்ஸ்னு யோசித்தாலும், இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இல்லை ரஞ்சித் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோடு நீங்கள் வச்சு பார்த்தாலுமே இந்த லிரிக்ஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகும். அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்குமே இந்த லிரிக்ஸுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சது, இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே அந்த பவர்ஃபுல்லாக அந்த இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த பாட்டிலேயே அங்கங்கே வந்து புத்தர் அவர்களுடைய ஸ்டாச்சு காட்டுவாங்க. அண்ட் பாரஞ்சித் ஃபிலிம்னு போடும்போதுமே கூட புத்தரோட சிலை அங்கே இருக்கிற மாதிரியும், விக்ரம் அவர்கள் குதிரை மேலே உட்கார்ற மாதிரியும் ஒரு ஸ்டில்லோடு தான் முடிச்சிருப்பாங்க அந்த லிரிக்கல் வீடியோலையுமே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை அதிகமாக பேசும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பாட்டுமே ரொம்ப நல்லா அமைஞ்சது. கம்மிங் டு கோட் 3rd சிங்கிள், அந்த ஸ்பார்க் அதோட மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது கிட்டத்தட்ட அந்த அரபிக் குத்துவோட ஃபீலிங் வந்து கொடுத்துட்ருக்கு. அண்ட் விஜய் அவர்களோட சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆல்ரெடி காலையில் போஸ்டராக வெளியே வந்தது, க்ளோஸ் அப் ஷாட்டாக ஒன்று காட்டியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லோரும் போட்டுகிட்டே இருப்பாங்க, பார்க்க 50 வயசு மாதிரியா இருக்காரு, பார்க்க 50 வயசு மாதிரியா இருக்காருன்னு. பட் ஆனால் ரியலாகவே அந்த ஃபோட்டோ ரொம்ப யூத்தாக தெரிஞ்சார். அண்ட் கிட்டத்தட்ட அந்த பேராக பார்க்குறதுக்குமே ஆரம்பத்தில் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பேர் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்க அந்த பேர் ரொம்ப க்யூட்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த பாட்டுக்கு வந்து கங்கை அமரன் அவர்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ கங்கை அமரன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க, வாலி அவர்கள் வந்து எப்பயாவது ஒரு தடவை லிரிக்ஸ் வந்து அவரோடது மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீ அப்படியே கங்கை அமரன்ட்ட கொடுத்து எழுதிக்கோ, அவன் மட்டும்தான் என்ன மாதிரியே எழுதுவான் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வாலி அவர்களே வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கங்கை அமரன் தான் சொல்லுவார். ஸோ இப்போ அவர் வந்து விஜய் அவர்களுக்கு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய ஓக்கல்ஸில் ரிலீஸ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய ஓக்கல்ஸ் அண்ட் மியூசிக்கில் தளபதி விஜய் அவர்களோட டான்ஸ் சாங் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கவும் ஒரு பெரிய வெயிட்டிங் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த தங்கலான் வார் சாங் எந்தளவு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும், கோட்டோட 3rd சிங்கிளுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப்.